Welcome to Home Rainbow Channel. இன்னைக்கு நம்ம உல்லன் வச்சு ஒரு கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு தேவையானது உங்களுக்கு பிடிச்ச கலர்ல உல்லன் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு படம். இந்த படம் வந்து வெறும் அவுட்லைன் இருந்தா நல்லா இருக்கும். அவுட்லைன் மட்டும் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வரைஞ்சி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நம்ம எதையா ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு படத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜ் வந்து நம்ம ஃபிட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு அந்த இமேஜ் ஃபிட் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட ஃப்ரேம் இருக்கணும். ஏதாவது பரீட்சை அட்டை இல்லனா ஏதாவது திக்கா இருக்கிற அட்டை இல்லனா கேலண்டர் அட்டை இல்லனா டைரி அட்டை அப்படியும் இல்லனா நமக்கு இந்த மாதிரி கார்ட்போர்டு ஏதாவது வேஸ்டா இருந்ததுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்க இமேஜுக்கு அது பொருத்தமா இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த சாதாரண கார்ட்போர்ட் சாதாரண அட்டை இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்ம வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதுல உள்ளன் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அட்டையில பேஸ்ட் பண்ண போறோம். அதனால வெறும் இந்த அட்டையில பேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணணும்னா, நம்ம இதுல வந்து ஒரு கலர் பேப்பரோ அல்லது நம்ம கிட்ட ஏதாவது வேஸ்ட் துணி ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பேக்ரவுண்ட் தேவையோ அந்த கலர்ல நீங்க இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கடைசியா ரெடி பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இமேஜ எப்படி கட் பண்றது பாக்குறேன். முதல்ல என்ன பண்ணணும், இந்த இமேஜ் பாத்தீங்களா, இந்த அவுட்லைன் மட்டும் எல்லாமே தனித்தனியா இந்த பேப்பர்ல இருந்து கட் பண்ணணும். அதனால நீங்க இமேஜ வந்து முதல்ல பேப்பர்ல ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேப் மாறாம கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம கடைசியா இதுலதான் நம்ம இது பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த அட்டை இருக்கு பாத்தீங்களா, அட்டையில இத ஒவ்வொரு பீஸா இமேஜ பார்த்து நீங்க அதை வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இப்படி வச்சு அவுட்லைன் பண்ணிக்கோங்க, இப்படி வச்சு அவுட்லைன் போட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம இப்ப பேப்பர்ல வச்சிருந்தோம்ல, அத அட்டையில வெட்டி வச்சிருக்கேன். ஒவ்வொரு பீஸுமே வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க, தெரியுதுங்களா. இந்த மாதிரி அட்டையில எல்லாமே நாலு பீஸ் வந்திருக்கும். நாலு பீஸ், ஒன்னு இது ரெண்டு காது ரெண்டு, இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர், எந்த கலராக இருந்தாலும் சரி, பிடிச்ச கலரு இந்த எதுக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த கலரை எடுத்து வச்சுட்டு நீங்க உள்ளனு சுத்தணும். நீங்கள் முதல்ல நான் சின்ன பீஸில் எப்படி சுத்ததுன்னு காமிக்கிறேன் பாருங்க. அதாவது நேராக இதை எப்படியா ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கே ஈஸியாக இருக்கோ சுத்த வருதோ முதல்ல அதை இப்படி சுத்திக்கோங்க. ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள், அப்படியே சுத்திக்க வேண்டியதான், தெரியுதுங்களா. அதை கொஞ்சம் நவட்டி விட்டு பக்கத்தில் இந்த இமேஜுக்கு பக்கத்தில் இது பண்ணணும். இவ்வளோ தூரம் வரக்கூடாது, இப்படி தள்ளி விட்டுட்டு அந்த இமேஜுக்கு ஏற்றா போல் நீங்கள் இந்த நூலை நல்லா டைட்டாக சுற்றணும். இப்போது உங்களுக்கு முனையில் பிடிச்சி செய்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா பாதியிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். பாதியிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம சுற்றிட்டே வரலாம். அந்த பாருங்க, இந்த மாதிரி டைட்டாக சுற்றணும். நான் சுற்றி முடித்த அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். முடிக்கும்போது இந்த மாதிரி லேசாக இந்த இமேஜ் அந்த அட்டையில் கம்மை ஒட்டிட்டு அந்த கடைசியாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கம்மை ஒட்டிட்டு சுற்றுங்கண்ணே. இது போல் எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் கம்மு நிறையவே போட்டுக்கோங்க. அட்டையை வச்சு துணியை வச்சு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இப்போது இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே கூட இறக்கி வச்சுக்கோங்க, சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இங்கே கம் அப்ளை பண்ணிக்கிங்க, அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக நிற்கும். என்ன ஒட்டிக்கிங்க, இப்படி நல்லா ஒட்டிக்கிங்க. இப்போது இந்த காது பக்கத்தில் அதை க்ளூ கன் போட்டு ஒட்டணும். ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கிங்க. இந்த கிரீடம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ஒட்டிக்கிங்க. கம் போட்டு ஒட்டிட்டு நம்ம சுற்றிட்டு வரணும், இல்லைன்னா அந்த லேசாக பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா இது வந்து இப்படி ஒரு ஷேப்டாக இருக்குல்ல, அதனால் பிரிஞ்சு வந்துடும். பார்த்து விட்டுங்க. இந்த கருப்பு இது வந்து நான் மேலே வச்சிருக்கேன், முடி இருக்கிறாப்புல இருக்கட்டும்ன்றதுக்காக லேசாக இந்த ஒரு இது வச்சிருக்கேன். இந்த மேலே இருக்கிறது எப்படி பண்ணினா, ஒன்றும் இல்லை, நம்ம விரலில் நாலு விரல் இப்படியே சுற்றிட்டு அதை அப்படியே வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சும்மா முடிக்காக அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு விரலில் சுற்றி ஒரே விரலில் சுற்றி இந்த நூலை இந்த மாதிரி கண்ணு ரெடி பண்ணியிருக்கீங்க, வைக்கிறதுக்காக கண்ணு ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ ஒட்டிடுவோம். ரெண்டு கண்ணு ஒட்டியாச்சு, வாய் மட்டும் அதுக்காக வச்சுப்போம். ஒரு மூணு சுத்து இல்ல நாலு சுத்து போதும், அதுக்கு மேல வேண்டாம். லேசா சுத்திக்கங்க, ஃபுல்லாவே சுத்தி விட்டுருங்க. இருந்தாலும் கம் போட்டு ஒட்டதான் போறோம், அதனால ஃபுல்லாவே சுத்தி விட்டுருங்க. இந்த ரெண்டு எட்ஜையும் கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு கம் போட்டு அப்படி ஓட்டிடலாம். இந்த இடத்துல ஓட்டி விட்டு காஞ்ச அப்புறம்
இந்த பீஸ கூட கட் பண்ணி விட்டுருங்க. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து சிம்பிளான உள்ளன் நூலை வச்சு செய்யற கிராஃப்ட். இது எல்லாமே நம்ம கிட்ட ஈஸியா கிடைக்கிற பொருள் தான், ஒன்னும் இதுக்குன்னு மெனக்கடை தேவையில்லை. நீங்க வந்து வேற இமேஜ் வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.